வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல். தமிழகத்தில் கொரோனா மூன்றாவது அலை குறைந்து வரும் நிலையில் தற்போது புதிய வகை கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வருவதால் மீண்டும் முழு ஊரடங்கு உத்தரவு போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பற்றி முழு வாரத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாத இறுதியில் கொரோனா மூன்றாவது அலை தாக்கம் குறைந்தது. இதன் காரணமாக ஊரடங்கில் தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளை அளித்தது. அதன்படி இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் ரத்து செய்யப்பட்டன. மேலும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டு மாணவர்கள் நேரடி வகுப்புகளுக்கு சென்று வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களின் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் ஒமைக்ரான் தொற்றின் திரிபான எக்ஸி கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு உள்ளது. இவை ஒமைக்ரான் வைரஸை விட 10 மடங்கு அதிவேகமாக பரவக்கூடியது என்றும் மேலும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வைரஸானது தற்போது பல நாடுகளில் தீவிரமாக பரவி வருகிறது. இந்தியாவில் பொறுத்தவரை மும்பை, குஜராத், டெல்லி ஆகிய மாநிலங்களில் இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டு உள்ளது. சமீபத்தில் குஜராத்தில் பள்ளி மாணவர்கள் உட்பட 16 பேருக்கு புதிய வகை கொரோனா தொற்று ஏற்பட்டு உள்ளது. மேலும் கடந்த சில நாட்களாக கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, மிசோரம், குஜராத் போன்ற மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அந்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படி அறிவுறுத்தி உள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூறியதாவது, தமிழகத்தில் இதுவரை எக்ஸி கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை, ஆனால் இந்தியாவில் சில மாநிலங்களில் இந்த வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுமக்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றப்பட வேண்டும். தமிழகத்தில் இந்த புதிய வகை கொரோனா தொற்று கண்டறியப்பட்டால் ஊரடங்கில் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முதல்வரிடம் ஆலோசிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். எனவே தமிழகத்தில் எக்ஸி வகை கொரோனா தொற்று கண்டறியப்பட்டால் ஊரடங்கில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்றும், அதன்படி இரவு நேர ஊரடங்கு, கடைகளுக்கான நேர கட்டுப்பாடு, பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றம், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம் என அரசுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.